ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாதான் இதையை தருவோம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்றதும் எங்களிடமிருந்து தொடர்ந்து பல வரிகளை மாநிலங்களிடமிருந்து ஒன்றிய அரசு பெற்றுக்கொள்கிறது ஆனால் பல மத்திய அரசினுடைய திட்டங்கள் வாயிலாக மாநில அரசை நசுக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு செயல்படுகிறது அப்படிங்கிறத மாநில அரசின் குரலாக தமிழ்நாடு அரசும் தொடர்ந்து முன் வச்சுட்டு வருது இன்று முதலமைச்சர் வைத்த இந்த மூன்று கோரிக்கைகள் இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சர் வந்து கண்ணியத்தோடு சொல்லியிருக்காரு இந்த சந்திப்பு மகிழ்ச்சிகரமானதாக இருந்தது தட் ஷோஸ் தி பேசிக் பொலைட்னஸ் அடுத்து இது பயனுள்ளதாக ஆகுமா அப்படிங்கிறது வந்து பிரதம மந்திரி கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லியிருக்காரு இங்கே சில கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டன முதல்ல சொன்ன கருத்து என்னென்னா நாற்பது எம்பி இருக்காங்களே மிருகபலம் இருக்கு ஏன் அவங்க ஒன்றுமே செய்யலைன்னு இப்போ அவங்க போய் இதை வந்து அங்கே போய் எவ்வளவு பேசினாலும் இவர் எவ்வளவு கடிதம் எழுதினாலும் இறுதி முடிவெடுக்க வேண்டியது வந்து ஒன்றிய அரசு அவங்க முடிவெடுக்கலைன்னா சரி இவங்க என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறதுல அர்த்தமே கிடையாது அவங்க நிச்சயமாக போராடி இருக்காங்க அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அமைச்சர்களை சந்தித்து பேசியிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன சொல்லப்படுதுன்னா முப்பத்தி ரெண்டு ஸ்டேட் வந்து சொல்லுது நீங்கள் மட்டும் ஏன் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க நான் ஒன்று கேட்குறேன் நீட்டை முதல்ல வந்து ஆட்சேபித்தது வந்து தமிழ்நாடு தன்னந்தனியா இப்போது மகாராஷ்டிரா ஆட்சேபிக்குது கர்நாடகா ஆட்சேபிக்குது வெஸ்ட் பெங்கால் ஆட்சேபிக்குது அவங்களுக்கு அதனுடைய தீமை வந்து கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சிருக்கு அப்போ நம்ம பேசவே கூடாதா எது நல்லது எது கெட்டதுங்கிறத பேசவே கூடாதா அடுத்து பேசுகிற பேச்சில் வந்து இது வந்து ஒரு விவாதம் மேடையாக இருக்கணும் வாத மேடையாக இருக்கக்கூடாது விவாதத்தில் வந்து சரியான புள்ளி கொடுக்கப்பட வேண்டும் இந்த புதிய கல்விக் கொள்கை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாரு திரு நாகராஜன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் புதிய கல்விக் கொள்கை இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்கிறாங்க ப்ள க்ளாஸ் டென் முடித்ததுக்கப்புறம் ப்ளஸ் டூவுக்கு போகிறதுல ஐம்பது பெர்சன்ட்டு கூட போக மாட்டேங்கிறாங்க அதனால் இன்னும் சில ஆண்டுகளில் ஐம்பது விழுக்காடாவது போகிறதுக்கான வழிமுறையை செய்யணும் இது அவங்களுடைய நோக்கங்களில் ஒன்று ஐயா தமிழ்நாட்டில் இது ஏற்கனவே வந்து ஐம்பது பெர்சன்ட் வந்துருச்சு எங்களுக்கு எதுக்கு இது எதுக்கு திரு நாகராஜ் அவர்கள் பதில் சொன்னாருன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து நாகராஜ் அவர்கள் என்ன சொல்கிறார் தாய்மை உள்ளத்தோட பிரதம மந்திரி வந்து இங்கே வர்றாரு தூத்துக்குடிக்கு வந்தார் இந்த தாய்மை வந்தவங்க தான் இந்த வெள்ளத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல அது ஏன் அது என்ன தாய் மாற்றாந்தாயா தாயா அப்படிங்கிற கேள்வி வரத்தானே செய்யும் அடுத்து வந்து அதை குடிச்ச பத்து லட்சம் கோடி கொடுத்தோம் இது சொல்லிட்டே போகலாம் பத்து லட்சங்களாம் இருபது லட்சங்களாம் அதில் என்ன கஷ்டம் இருக்குது கனகராஜ் அவர்கள் குறிப்பிட்ட துறைகளில் எந்த அளவிற்கு பணம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னார் அது மாதிரி புள்ளிவரங்கள் சொன்னால் வரவேற்கலாம் இருபது லட்சம் கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் இருபது லட்சம் என்ன ஐம்பது லட்சம் கோடி கொடுத்தேன்னு கூட சொல்லலாம் இன்று நம் கண் முன்னால் காண்கின்றது ரெண்டு விஷயம் கல்வி கொள்கை நீங்கள் எங்கள் புதிய கல்வி கொள்கையை ஆதரிக்க ஏற்றுக்கொள்ளனா நாங்கள் உங்களுக்கு வந்து ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கூட நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே இது எந்த விதத்தில் நியாயம் ஏன்னா இந்த கல்விக்காக வேண்டி தரப்படுகின்ற நிதி என்பது ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின் கீழ் கொடுக்கப்படுகின்றது அந்த திட்டம் இவர்களுடைய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது இப்போ என்ன புதுசாக என்பியை கொண்டு வந்து நீ அதுக்கு ஒத்துக்கணும்னா அந்த பழைய திட்டத்திலிருந்து நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த தாய்மை மனப்பான்மை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும் இது வந்து சரியாக திரு கனகராஜ் சொன்னார் இந்த போராட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய போராட்டம் இல்லை இந்த வஞ்சிப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இழைக்கப்படுகின்ற வஞ்சிப்பு இல்லை இது தமிழக மக்களுக்கு எதிரான யுத்தம் தமிழக மக்களுக்கு வஞ்சனை தொடர்ந்து செய்யப்படுகின்றது அவர் வந்து சொல்கிறார் என் பால்காரன் வந்து ஹிந்தி பேசுகிறேன் அதனால் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிடக்கூடாதுங்கிறாரு என்னுடைய ஒரே கேள்வி என்னுடைய பல நண்பர்கள் இந்தி பேசும் மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறாங்க அவங்க ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த மாநிலத்தில் போகிறோம் அப்போ அங்கே போய் நம்ம வந்து ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பால்கார் வந்து தமிழ் தான் கற்றுக்கணும் இங்கே வர்றதுனா கரியாஹாட்டில் வந்து இதில் கல்கத்தாவில் கரியாஹாட்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அங்கே சவுத் இந்தியன் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் அங்கே உள்ள பெங்காலிஸ் வந்து அங்கே பெண்கள் வரும்போது தமிழில் அம்மா வாங்க வாங்க பட்டுப்படவையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வியாபாரம் முக்கியம் அதனால அவங்க வந்து கத்துக்கிறாங்க இங்க வந்தவங்க வந்து அவங்க மொழியை நான் படிக்கணும் ஆனா நீ வந்து அவங்க வந்து ஏன் மொழியை படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அகங்கார கூக்குரல் இது இந்த அகங்காரம் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு தமிழர்கள் என்ன உரிமைகள் பறிக்கப்படும் அப்படி ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு விஷயம் கனகராஜ் சொன்னார் முக்கியமானது மாநிலங்களையே நசுக்கப்படுகின்ற நசுக்கின்ற முயற்சிகள் நடந்த நாகராஜ் ஐ கெப்ட் யூ ஆர் டாக்கிங் யூ கேப் வென் ஐ ஆம் டாக்கிங் யூ கேன் ஆன்சர் லேட் ஆகும் மாநிலங்களுக்கே உரிமைகளை பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி திரு கனகராஜ் சொன்னார் உண்மை மாநிலங்களை முனிசிபாலிட்டி அளவுக்கு குறைக்கிற முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது இதையும் தவிர தமிழகம் மாதிரியான மாநிலங்களில் ஏற்கனவே இருந்ததையும் குறைக்கிற முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு வந்து தடுக்கிற முயற்சி மெட்ரோ வந்து இவர் சொன்னார்ல இவங்க வந்து பணம் கொடுத்தா இவங்களுடைய வாக்கு வங்கியை கூட்டிக்கிறாங்க அதனால பணம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சார் மெட்ரோ திட்டம் வர்றதுனால திமுகவுக்கு என்ன வாக்கு வங்கி கொடுது பள்ளிகளுக்கு நிதி உதவி கொடுக்கறதுனால பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு சம்மளம் கொடுக்குறனால திமுகவுக்கு என்ன வாக்கு வங்கி கொடுது லெட்ஸ் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பற்றி அந்த பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லுங்கள் அதுதான் சரியான வாதமாக விவாதமாக இருக்கும் தட்ஸ் ஆல்